வச்சு கோசேரிங்கிறது அந்த ஹவுஸ் ஓனருடைய வீடு பேர். அதை வச்சே கோசேரிங்கிற பேரை வச்சு அந்த உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற மாவட்டங்கள் மாதிரி தான் சீக்கிரமாகவே காய்ப்புக்கு வரக்கூடிய தன்மையோட தான் மூணு ஒட்டு செடிகளாக இருக்கும்போது மூணு வருஷத்துலேயே இது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இந்த கோசேரி மாம்பழத்தினுடைய விதை பகுதி எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்களேன், சின்ன விதை தான். சைடு வந்து சதை பகுதி ரொம்ப பெருசாவே இருக்கு, நல்ல பெருசாவே இருக்கு. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய மா வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன வெரைட்டினா கோசேரி. இது வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும், அந்த மாதிரி ஒரு பெரிய பழங்கள் வரும். இன்னொரு தன்மை என்னென்னா, அதனுடைய தோல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ மற்றபடி சீக்கிரமாக கெட்டு போகிறதோ ஆகாது. இன்னொரு விஷயம், அது பழுக்கிறதுக்கு அதாவது முதிர்ச்சி அடைகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், ஒரு 4-5 மாதம் 5 மாதம் கூட ஆகும். அது பூ ஆகி அதை நம்ம அறுவடை பண்ணால் 5 மாதம் வரைக்கும் ஆகும். இதெல்லாம் அதனுடைய தனி கேரக்டரு. இது எப்படி பிரபலம் ஆச்சுனாக்கா, இது ஒரு வீட்டில், இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு மாமரம் நம்ம விரும்பி சாப்பிட்ற மரமாக இருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது ஒரு ஊர் இருக்கும், ஊர்லேயே ஒரு தோட்டம் இருக்குது, இல்லை விளையன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி ஒரு அவங்க பேரை வச்சு ஒரு அந்த ஏரியாவை சொல்லுவாங்க. அதே மாதிரி கோசேரிங்கிறது அந்த ஹவுஸ் ஓனருடைய வீடு பேர். அதை வச்சே கோசேரிங்கிற பேரை வச்சு அந்த உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நம்ம பலாவில் பார்த்திங்கன்னா சித்து ஜாக்கு, இந்த பாலூர் ஒன்று, இந்த மாதிரி ஊர் பேரை ஒட்டி வருது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பேரும் வச்சுருக்காங்க. அந்த கோசேரிங்கிறவங்க வீட்டில் உற்பத்தி ஆகி அது நல்லா இருக்கவும் அவங்க வந்து அதை நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க மரத்துலேருந்து ஒட்டு சேர்த்து நிறைய டெவலப் பண்ணி இப்போ அது உலகம் ஃபுல்லாகவே இந்த வெரைட்டி இருக்குது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குறத பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷமும் நமக்கு அது ஒரு 3-4 பழம் வந்து, இப்போ ஒரு பழம் இருக்கிற மாதிரி அறுவடை பண்ணி பார்க்கலாம். அதாவது மற்ற மாவட்டங்கள் மாதிரி தான் சீக்கிரமாகவே காய்ப்புக்கு வரக்கூடிய தன்மையோட தான் மூணு ஒட்டு செடிகளாக இருக்கும்போது மூணு வருஷத்துலேயே இது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். எளிமையான பராமரிப்பு தான். அதாவது மற்ற மாவட்டங்கள் எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நல்ல வெயில் வேணும். பொதுவாக மாவட்டங்கள்னால் வெயில் வேணும், எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா தான் மாமரங்கள் காய்க்கும், இல்லைனா செடி மட்டும் வளர்ந்துட்டுருக்கும், பூக்கள் பிஞ்சுகள் எதுவும் வராது. இது வந்து நம்ம ஜூலை மாதம் ஆயிடுச்சு. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா பழங்கள் அறுவடைக்கு வருது. இப்போ நமக்கு மற்ற மரங்கள்லாம் உங்களுக்கு பழங்கள் அறுவடை பண்ணிட்டோம், ஆனால் இதில் வந்து இப்போ தான் பழமாகுது. இதுமாதிரி லேட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. இந்த லேட்டாக மகசூல் கொடுக்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும். இது ஒரு கமர்ஷியல் கிராப்பாக பண்ணணுனாக்கா நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும், அது ஒரு ப்ளஸ் தான். இதில் என்னுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. நம்ம இதை வெயிட் போட்டு பார்க்கலாம், எவ்வளோ வெயிட் வருதுங்கிற பார்க்கலாம். தரைப்பகுதியில் வச்சோன்னா 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். நம்ம இது வந்து தண்ணியில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது ஒரு கவர் பண்ணியிருக்கோம். இதை கட் பண்ணி எடுக்கலாம். என்னுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் பெருசாகவே வரும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. பாருங்கள் ஒரு இமா அந்த காம்பு பகுதியை பார்க்கும்போது ஒரு இமாம்பசந்தோடைய அந்த குழிவான பகுதி மாதிரி தெரியுது. நல்லா கலர் வந்திருக்கு. பொதுவாக நம்ம ஒரு பழத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே மரத்தில் காய்ச்ச பழத்தை தான் நம்ம பேசுகிறோம், கடைகளில் வாங்கின பழத்தை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா கடையில் வாங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ருசி இருக்குமாங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த கோசேரி மாம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம இடம் போட்டு பார்த்துட்டோம், 735 கிராம் வருது. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேல் பகுதியை பார்க்கும்போது அந்த இமாம்பசந்தோடைய ஒரு குழிவு பகுதியும் தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலப்பாடியோட மூக்கும் தெரியுது. ரெண்டும் சேர்ந்த கலவை. அதாவது இதெல்லாம் தானாக உருவாகிற மரம் தானே, அதாவது இது வந்து இயற்கையாக உருவான மரம். அது பாலினேஷன் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து அதனுடைய டேஸ்ட் இருக்கும். இது பாலினேஷன் நல்லபடியாக இருக்கிறனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறனால செலக்ட் ஆகி நமக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு கிடைக்குது. இது பழம் எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த பழத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, எப்படி இந்த நர்சரி அறிமுகமாச்சுங்கிறத கேட்கலாம். எங்கேருந்து வந்திருக்கீங்க மேடம்? நாங்கள் பாண்டிச்சேரி சார். ஒர்க் பண்ணுறது இங்கன்றதுனால சென்னையில். சென்னையில் இருக்கீங்க? நான் இப்போ இருக்கு. வீடு எங்கே இருக்குது அப்புறம் சென்னையில்? வீடு இங்கே தாழம்பூர் கிட்டே. தாழம்பூர் ஈஸியாக இருக்கும். ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் பக்கம். எங்கள் நர்சரி எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க? நாங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், ரெகுலராக பார்ப்பேன் யூடியூப் வீடியோ. எப்படி எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆமாம் சார், யூஸ்ஃபுல்லாக. என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நிறைய வெரைட்டிஸ் பழம் வெரைட்டிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். நாங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கு, சரி அதுக்கும் வேற பர்ச்சேஸ் பண்ணணும் போது அது இவங்க சேனல்லாம் பார்க்கும்போது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், தொடர்ந்து பண்ணுங்க சார். தொடர்ந்து பண்ணுங்க. பண்ண முடியாது. ஓகே, இந்த பழம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நல்லா பழமாக இல்லை, ஒரு 80% தான் பழமாக இருக்குது.
இந்த பழம் பார்த்தீங்கன்னா விதை பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு பிளேடு மாதிரி, ஒரு குச்சி மாதிரி அந்த கத்தி சைஸோட இதுதான் இருக்குது. அதை விட சின்னதாக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தோல் கொஞ்சம் கடினமாக இருக்குது, நல்ல கலர் இருக்குது. ஒரு பக்கம் தான் பழுத்து இருக்குது, ஒரு பக்கம் பழுக்கலை. நம்ம அந்த பழுத்த பகுதியை மட்டும் கட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது. நல்ல கலராக இருக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்குங்கிறது இது இல்ல, பேரம் பேத்தி பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிடுது. பாருங்க அவன் புளிப்பா இருந்தா சாப்பிட மாட்டான். அப்படியா? இந்த அவனுக்கு அவனே கேக்குறானே. அந்த சர்டிபிகேட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவன் சாப்பிட்டு இப்ப இன்னைக்கு தான் சூப்பரா இருக்கு இல்லப்பா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? என்ன விட மாட்டாங்க. தரேன். சரி. வரட்டா? போதும். போதும் இல்லையா? ரைட். இது வேற போதும். அந்த புளிப்பு சுவைங்கிறது கூட ஒரு 3% 4% அவ்வளவுதான். மத்தபடி நல்லா இருக்கு. ஆனா ஏர்க்கே நம்ம அது நம்ம நாட்டு மாம்பழம் தானே இது. இது வந்து செயற்கையாக கண்டுபிடிச்சது இல்லை. நல்ல நம்ம தலையான மாம்பழம் இதெல்லாம் சொல்ல 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அவ்வளோ பெருசு வரும். நம்ம தரையில் வச்சோம்னா 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இந்த கோசேரி மாம்பழத்தினுடைய விதைப்பகுதி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்களேன். சின்ன விதை தான். சைடு வந்து சதைப்பகுதி ரொம்ப பெருசாகவே இருக்குது, நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த கோசேரி மாம்பழத்தினுடைய சின்ன செடிகள் பெரிய செடிகள் எல்லாமே நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணுறோம். இது மாடித்தோட்டத்துக்கும் ஏற்ற ரகம் தான், தரைப்பகுதிக்கும் வைக்க ஏற்ற ரகம் தான். தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841 9864000 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.